റെസ്റ്റ് ഇൻ പീസ് ആനന്ദക്കണ്ണ. நம்ம ஆல் டைம் ஃபேவரட் விஜேஸில் ஆனந்த கண்ணனும் ஒருத்தர். நமக்கு இவர் எல்லாருமே வந்து சன் மியூசிக் மூலமாக தான் தெரியும். பட் இவர் சிங்கப்பூரில் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய விஜே. நேற்று இரவு திடீர்னு இவரோட மறைவை வந்து ஒரு அதிர்ச்சியான தகவலாக திரு வெங்கட் பிரபு அவர்கள் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். இவர் இறப்புக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கேன்சரால் ரொம்ப நாளாக அவதிப்பட்டிருந்து இப்பொழுது மரணமடைந்ததாக தெரிவிச்சிருக்காங்க. திரு விஜே ஆனந்த கண்ணன் அவர்களோட கடைசியாக வெளிவந்த வீடியோ பார்த்திங்கன்னா, தமிழர்களை ஐபிசி தமிழ் வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. எப்பயும் போல் பயங்கர உற்சாகமாக நம்முடைய பாரம்பரியத்தை தெரிவிக்கிற வீடியோ இது. யூடியூப்பில் இந்த வீடியோட லிங்க் இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, அவரோட லேட்டஸ்ட் வீடியோ ஃபேஸ்புக்கில் அவர் வந்து நம்ம தமிழர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பார். இப்போ நாகா வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கா. அந்த வரிசையில் சுவிட்சர்லேந்து என்ன பாட்டு பாட போறாங்க? சுவிட்சர்லேந்து வந்து பாட்டுக்கு பதிலாக ஒரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன பாட்டு சொல்ல? அந்த பக்கம் சொல்லலாம். ஓகேவா? மலை தெரியும். நீ இந்த பக்கம் வரணும். வந்தது பாலத்தை கடந்தது புல்லை தின்றது ஆடு மேலே சென்றது மலை மலை ஆடு 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 கீழே வந்தது பாலத்தை கடந்தது புல். வணக்கம், ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? லைக் போடுறோம், அந்த லைக் நிக்கிறோம். அதை நீங்களாம் பார்க்க தயாரா இருக்கீங்க? நம்ம நாடகம் என்னவா இருக்க போது அப்படிங்க. வணக்கம், இவ்வளவு பேர் வந்து இந்த நேரத்துல ஆன்லைன். ரசதி, ஹாய், ரொம்ப நன்றி ரசதி உங்களுடைய கருத்துக்களுக்கு. சரி சாப்பிடு, அப்புறம் பாப்போம் உங்களை. பாய், நன்றி, பாய். எஸ், உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றி. நாங்க வந்து ஒரு நாடகம் நடிச்சிருக்கோம். அந்த நாடகம் நான் நடிச்சிருக்கேன், கோமிக் புக் தயாரிச்சிருக்கேன். இந்த நாடகத்துல வந்து இன்னைக்கு ராத்திரி வருது. அதுல உடைய நடிக்கிறவங்களை வந்து இன்னைக்கு நான் எல்லாரையும் கூப்பிட்டு பேச போறேன். நானும் விளையாடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு. ஹாய் ப்ரோ, சைலன்ட் கில்லர். ஐ எம் எஸ் மேபி ஐ எம் எஸ் சைலன்ட் கில்லர். கார்த்தி சந்தோஷ் தம்பி, இந்த மாதிரி வெளில சுத்திட்டு இருக்கீங்களே, பிரச்சனை இல்லையா? டேய் விவேக், என்னடா பண்ற? ஓ, எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு ஆயுத பூஜை, நவராத்திரி வாழ்த்துக்கள், சரஸ்வதி பூஜை எனக்கு இன்னைக்கு. இந்த 9 நாள் வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். நம்ம பயன்படுத்துற கருவியெல்லாம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்துற கருவிகளுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து அவங்களை வந்து வாழ்த்துறது. அபாஸ், ஹாய் அபாஸ், இது வந்து ஒரு ட்ரையல் ரன் அபாஸ். நான் அடுத்து கமிங் புக்ல வந்து லைக் போக போறேன் அப்படின்னு சொல்லிருக்கேன். இன்னும் 5 நிமிடங்கள்ல அபாஸ் இஸ் மை பிலவட் டைரக்டர் ரசதி. எஸ் பிரைம்ல பாத்தீங்களா? ரொம்ப நன்றி கார்த்திக், சந்தோஷ், குமார். இப்ப ஷோ ஹோஸ்ட் பண்ண போறேன். இப்ப சிங்கப்பூர்ல ஒரு ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணிருக்கேன். அது வந்து ஒரு நிகழ்ச்சி. அடுத்த வாரம் கட்டாயமா நீங்க பாருங்க. தமிழ்நாட்டுக்கு எப்ப கதவுகள் திறக்குதோ அப்ப திருப்பி வரணும். ஆல்ரைட், இப்ப நான் அந்த பக்கத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு.
அவங்களை கூட சீக்கிரம் சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனுக்குடன் இவ்வளவு எல்லாரும் வந்து ஹாய் ஹலோ சொல்றது, வணக்கம் சொல்றது, எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு. எஸ் சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்து காமிக் புக் அவங்களுடைய பக்கத்துல இருந்து பேஜ்ல இருந்து லைவ் போறேன், அங்க உங்களை பாக்குறேன். வணக்கம், பாய். சரியா சொல்லணும், 4 நிமிஷத்துல.